கதைப்பமாக நிகழ்ச்சி இருக்கீங்க நம்ம கூட இருக்காங்க நடிகை பாடகி டான்சர் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இவங்கள பற்றி இவங்க பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வீட்டில் ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா யாராலையுமே ஜெயிக்க முடியும் அது ஃபேமிலின்னு ஒன்று வந்துட்டா அப்படிங்கிறது இவங்க விடுற விஷயங்கள்லேயே தெரியுது வாங்க தொடர்ந்து பேசுவோம் ரீதா மேம்கிட்ட சொல்லுங்க மேம் நீங்கள் வந்து சினிமா துறையில நீங்களும் அறிமுகம் ஆயிட்டீங்க சாரோட சேர்ந்து தான் அறிமுகமாகறீங்க இல்லையா அதுக்கப்புறம் உங்களுடைய பயணத்தை பத்தியே சொல்லுங்க ஏன்னா நான் தனியா சாரி இன்டர்வியூ பண்ணுவேன் கண்டிப்பா அவர்கிட்ட அவர் விஷயத்த நிறைய கண்டிப்பா ஆனா நீங்க அவரை பத்தியே ரொம்ப பேசிட்டே இருக்கீங்களா ஏன்னா அவர் இல்லாதது எனக்கு எதுவே இல்லை நீங்க தான் சொன்னீங்களே அவர் இல்லாம நான் எந்த இடத்துலயும் போனதே இல்ல எனக்கு இந்த இன்டர்வியூ கூட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தனியா வந்திருக்க இன்டர்வியூ இது மட்டும்தான் நான் பேர் எடுத்துக்கிறேன் உங்களை தனியா கூட்டு வந்து இவ்வளவு தூரம் பேச நீங்க நேற்று சொல்லும் எனக்கு வந்து அவர் வராம நான் மட்டும் தனியா வர்றதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் யோசிச்சேன் ஓ இருக்காங்களா இப்படிலாம் இருக்காங்களனா அது பயணிச்சாச்சு ரொம்ப தூரம் வந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து இப்பயும் கூட எனக்கு ஒரு ஃபீல் ஏதாவது வந்து டக்குன்னு டச் பண்ணு எப்படின்னா அந்தோணி ரீதா அப்படின்னு சொல்ற இடத்துல இப்போ அவரோட நேமை மட்டும் அந்தோனி தோசன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்கும் அதே நேரத்துல விர்ரா விர்ரா நம்ம பார்த்துக்கோ நம்ம கணவர் தானே அப்படின்னு அந்த அந்த ஒரு இடத்துல எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா அவர் அவர் வந்துட்டார்னா எப்படி வேணாலும் என்னைய கொண்டு போயிருவார் அந்த ஒரு இது இருக்குது இருந்தாலும் வந்து நம்மளோட கணவர் ஜெயிச்சு வரும்போது யாரோட சப்போர்ட்டும் கிடையாது அவருக்கு நான் கூட சப்போர்ட்டே கிடையாது அவருக்கு ஏன்னா எனக்கு வந்து அவர் நிறைய சப்போர்ட் பண்றாரு என்னோட கணவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாரு என்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் என்ன அவர் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க அவரோட பிரெண்டுகள் எல்லாருமே அவர் சப்போர்ட் பண்றாரு அவர் வந்து எப்படி எவ்வளவு தூரத்துக்கு நல்ல மனுஷன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான் சொல்றேன் நான் பார்த்தத மால்ல ஜஸ்ட் ஹாய் சார் ஹலோ சார் சொல்லி அவரோட பாட்டு அந்த தானா சார் இந்த கூட்டத்துல பாடி இருப்பார்ல வெரைட்டி வெரட்டி வெழுக்க தோணுது சொடக்கு எல்லாம் சுடக்கு போடுது அது வெரைட்டி வெரட்டி வெழுக்க தோணு அதுல ரொம்ப பிடிச்சமான பாட்டு சொல் இவங்கள வந்து பக்கம் எ நல்லா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப இயற்கையிலேயே அவருக்கு அந்த குணம் அது வந்து மேன் சும்மா வந்தது கிடையாது பார்த்த உடனே மற்றவங்கள அது எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன் அதனால நீங்க அது அவரை எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க சொல்லுங்க நீங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு டான்சரா நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா இப்போ இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்காது ஒரு புரிதல் இருந்திருக்காது நீங்க அப்போ ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆமா வருஷம் ஆச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகா நான் கரெக்டாக சொல்றேன் இதுக்கே நீங்கள் சாக்லேட் வாங்கி தரணும் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டான்சரா நீங்கள் ஆடும்போது அப்போ இருந்த மனநிலைக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது இல்லை அப்போ உள்ள மனநிலை எப்படின்னா நாங்கள் வந்து ரொம்ப அலைஞ்சோம் கஷ்டப்படும் ரொம்ப கஷ்டம் எப்படின்னா பஸ்ஸு கிடைக்காது சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாது ட்ராவல் வந்து எனி எனிடைமே எங்களுக்கு பஸ்லையே வாழ்க்கை ஓடும் எப்படின்னா இன்னைக்கு வந்து சென்னையில் ப்ரோக்ராம் பண்ணுவோம் நாளைக்கு பார்த்தா சேலத்தில் வாங்கியிருப்போம் காரணம் என்னென்னா நம்ம வந்து மாதத்தில் எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் சீசன் பாக்கி நாலு பூரா நாங்கள் வீட்டில் தான் இருந்தாலும் வேறு எந்த ஒரு தொழிலும் எங்களுக்கு தெரியாது போனதும் கிடையாது வயக்காடெல்லாம் இருந்தால் கூட அதை வந்து வேற ஆள் வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணுவோன்னுச்சு நாங்கள் இறங்கி பண்ண வாய்ப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் எங்களுக்கு தூங்கக்கூட டைம் கிடைக்காது எங்களுக்கு பயணம் எல்லாமே அந்த பஸ்லேயே தான் போகும் அந்த பஸ்ல போகும்போது கூட என்ன செய்வாங்கன்னா டிரைவர் கண்ட்ரைவர் சார்லாம் என்ன செய்வாங்கன்னா எங்களோட லக்கேஜை வந்து எடுத்துக்கிட்டு ஏற விட மாட்டாங்க இடம் நாங்கள் வச்சிருக்க பேக் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு மாட்டாங்க ஏன்னா அந்த பஸ்ல போய் நாங்கள் இடம் போட அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடணும் அந்த மாதிரி வந்து என்னோட கணவர் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போயிருக்காரு அவர் நின்றுக்கிட்டு வருவார் ஏன்னா ரெண்டு பேருமே நைட்டு கண்ணு தான் நாங்கள் அவர் வந்து என்னையே உட்கார வச்சுட்டு அவர் நட்டமா நின்றுக்கிட்டே வருவார் தூங்க மாட்டாங்க என்ன வந்து தூங்க வச்சு அந்த பெட்டியை கூட வச்சு அந்த பெட்டி மேல உட்கார வச்சு கையை வச்சு தூங்குறி அப்படின்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிருக்கோம் அப்படி போனா கூட டைமிங் மிஸ் ஆயிரும் எங்களுக்கு நாங்க எப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு மேக்கப் போட்டு வீடியோ காலால அஞ்சு மணி ஆறு மணி வரலையும் எங்களோட ப்ரோக்ராம் கண்டினியூவா போய்கிட்டிருக்கோம் அப்படி போகும்போது நாங்க எங்கிட்டயுமே வெளியில போக முடியாது ஒரு அவசரமா லேடிஸுல நம்ம ரெஸ்ட் ரூம் போக முடியாது சாப்பிட முடியாது அந்த ஊரை பொறுத்து தான் நம்மளை பயணிக்கிறது நல்ல ஊராகவும் இருக்கும் கெட்ட ஊராவும் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் அனுசரிச்சு அந்த இடத்துல தொழில் பண்ணாதான் நம்மளுக்கு காசு கொடுப்பது அந்த மாதிரி ஒரு கட்டத்துல எல்லாம் நாங்கள் வாழ்க்கையில போராடி அந்த லக்கேஜ் ஆடிட்டு இதோட என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு போகும்போது நம்மளை ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டு போவாங்க எப்படின்னா வேனுக்கு கூட்டு வருவாங்க இல்லைன்னா கார் வச்சு அழைச்சிட்டு போவாங்க இல்லை வண்டியில கூட்டு போவாங்க இதெல்லாம் என்னன்னா அவங்களோட இதுக்கு முடியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த முடிஞ்சது என்ன செய்வாங்கண்ணா சார் ஏதாவது ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுங்க சார் அப்படின்னு போய் சொல்லுவாங்க வண்டியா வண்டிலாம் இல்லை இப்படியே போங்க மூணு கிலோமீட்டர் வரும் பஸ் ஸ்டாப் இருக்கும் ஏறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த பண்ண ஒரு ஒரு அந்த டயர்டில் அப்போ லக்கேஜாம் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்னை எதுவுமே எடுக்க விட மாட்டாங்க அந்த வெயிலில் நடந்து தலையில் அப்படி மாட்டிக்கி வச்சுட்டு இப்படி பேக்க மாட்டிக்கிட்டு நடந்தே போவோம் செருப்பு கூட இப்போ வரலையும் என்னை லக்கேஜ் எடுக்கவே விட மாட்டாங்க அவங்களுக்கு அந்த ஈகோலாம் கிடையாது எப்படின்னா நம்மளோட மனைவி வந்து நல்லா வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் ஒரு மனைவி சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற உண்மை எல்லாம் சொல்லிடக்கூடாது ஏன்னு கேளுங்க நான் தான் சொல்றேன் அதெல்லாம் அவர் பக்கத்துல இருக்கிறதுனால அவரை பத்தி நான் பெருமையா சொன்னதே சொல்லணுங்கிறதுனாலதானே கண்டிப்பா நான் முதல்ல எப்பவும் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு நீ வந்து வேலை வாங்குறதுனால நான் என்னோட கணவரை